எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2023 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 13க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 13க்கான காணொளி. முதல் கேள்வி. சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை பிரான் மலை. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவட்பா. அகவட்பா. யாப்பின் உறுப்புகள். யாப்பின் உறுப்புகள் 5. மூன்றடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அடி அமையும் பாவகை. 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அடி அமையும் பாவகை. ஆசிரியப்பா. ஆசிரியப்பா. வெண்பாக்களின் வகைகள் எத்தனை? வெண்பாக்களின் வகைகள் 5. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை துள்ளல் ஓசை. துள்ளல் ஓசை. வெண்பாவில் அமைந்த நூல்கள் திருக்குறள் நாலடியார். திருக்குறள் நாலடியார். ஈற்றடி முச்சீராகவும் ஏனை அடிகள் நாச்சீராகவும் வரும் பா வெண்பா. வெண்பா. பெருங்கதை மணிமேகலை சிலப்பதிகாரம் போன்ற காப்பியத்தில் அமைந்த பாவகை அகவட்பா. அகவட்பான வேற ஒன்றும் இல்லை, ஆசிரியப்பா. அதைத்தான் அகவட்பான்னு கூறுவாங்க. 13 அடிக்கு மேற்பட்டு வரும் பாவகை வஞ்சிப்பா. வஞ்சிப்பா. சீர்தோறும் துள்ளாது தாழ்ந்து வருவது தூங்கலோசை. தூங்கலோசை. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை. செப்பலோசை. ஆசிரியப்பாவின் வகைகள் 4. 4. ஏகாரத்தில் முடியும் சிறப்புடைய பாவகை ஆசிரியப்பா. ஆசிரியப்பா. பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. இருவர் உரையாடுவது போன்றது செப்பலோசை. சொற்பொழிவாற்றுவது போன்றது அகவலோசை. தாழ்ந்து உயர்ந்து வருவது துள்ளலோசை. தாழ்ந்து வருவது தூங்கலோசை. தாழ்ந்து உயர்ந்து வருவது துள்ளலோசை. தாழ்ந்தே வருவது தூங்கலோசை. அகவட்பாவுடன் தொடர்பில்லாத ஒன்று நாலடியார். நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா. மீதி 3 சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை இதெல்லாம் அகவட்பாவுடன் தொடர்புடைய நூல்கள். அடுத்து இனி வரக்கூடிய 3 பொறுத்துக. ஓரசைச்சீர் ஈரசைச்சீர் மூவசைச்சீர். நல்லா நான் வச்சுக்கோங்க. இதில் ஆப்ஷன் பி 17க்கு நேர் நாள் நிறை மலர். நேர்பு காசு நிறைவு பிறப்பு. அடுத்தது ஈரசைச்சீர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. நேர் நேர் தேமா. நிறை நேர் புளிமா. நேர் நிறை கூவிலம். நிறை நிறை கருவிலம். அடுத்து வரக்கூடியது மூவசைச்சீர். பொறுத்துக.
ஆப்ஷன் ஏ. நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய். இது வந்து ஈரசை சீரோடு நேர் சேர்ந்து வருவது. அடுத்தது ஈரசை சீரோடு நிறை சேர்ந்து வரும்போது என்ன வரும்னு பாருங்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி, நிறை 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 கருவிலங்கனி. இதிலிருந்து இந்த யாப்பிலக்கணத்திலிருந்து எப்பயுமே ஏதாவது ஒரு கேள்வி கம்பல்சரி வந்துகிட்டே இருக்கும், அதை ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஓரசைச்சீர் ஈரசைச்சீர் மூவசைச்சீர் சில சமயம் கேட்காம கூட போகலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து இதிலேருந்து ஒரு வினாக்கள் வரும், அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 21வது கேள்வி. புலவர் குழந்தை இயற்றிய யாப்பு நூல், யாப்பதிகாரம், யாப்பதிகாரம் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர், மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன், ஜெயகாந்தன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம், சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம். சில நேரங்களில் சில மனிதர்கள் தர்மார்த்தங்களை உபதேசிப்பதே டேஸ் பாரதத்தை எழுதியவர் வியாசர், பாரதத்தை எழுதியவர் வியாசர். நாட்பொருட் பயத்தலோடு, இதில் நாட்பொருட் என்பது என்ன? அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு சேர்ந்ததுதான் நான்கு பொருட்கள், நாட்பொருள். கலைப்பணி என்றாலே அதனுள் அடங்குவது சமூக பார்வை, சமூக பார்வை. ஜெயகாந்தன் வாழ்ந்த காலம் 1934 2015 வரை. பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்க நூல் எது? வாழ்விக்க வந்த காந்தி, வாழ்விக்க வந்த காந்தி. முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு, முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு. ஒரு கதாசிரியனின் கதை. தர்கத்திற்கு அப்பால் சிறுகதை அமைந்த தொகுப்பு யுகசந்தி, யுகசந்தி. தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரை எழுதும் பழக்கமுடையவர் ஜெயகாந்தன், தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரை எழுதும் பழக்கமுடையவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் யாரை பற்றி கவிதை எழுதியுள்ளார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். சோவியத் நாட்டின் விருது பெற்ற ஜெயகாந்தனின் நூல் இமயத்துக்கு அப்பால், இமயத்துக்கு அப்பால். கருத்தாளமும் வாசகச் சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர், கருத்தாளமும் வாசகச் சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன். சமகால கருத்துகளையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் ஜெயகாந்தன், ஜெயகாந்தன். உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக ஜெயகாந்தன் பெற்ற விருது குடியரசுத் தலைவர் விருது, குடியரசுத் தலைவர் விருது. மாறுபட்ட ஒன்றினை அதாவது குழுவினை தேர்வு செய்க, பிரளயம் கைவிலங்கு, பிரளயம் கைவிலங்கு. கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்பினை கண்டறிக, குருபீடம், குருபீடம். கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தனின் குறும்புதினங்கள், பிரளயம், பிரளயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரளயம் கைவிலங்கு என்பது அவருடைய புதினங்கள், இது மட்டும்தான் மாறுபட்ட
குழு. மீதியெல்லாம் சிறுகதை தொகுப்புகள், இதெல்லாம் ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்புகள். கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தன் மொழிபெயர்ப்பு நூலினை கண்டறிக. ஒரு கதாசிரியரின் கதை, ஒரு கதாசிரியரின் கதை. பொருத்துக, ஜெயகாந்தனோட சிறுகதை தொகுப்பு குறும்புதினம் மொழிபெயர்ப்பு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அது வந்து பொறுத்துக. இதுக்கு ஆப்ஷன் சி, ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்பு தேவன் வருவாரா, சினிமாவுக்கு போன சித்தாளு அவருடைய குறும்புதினம், சுந்தரகாண்டம் புதினம், வாழ்விக்க வந்த காந்தி மொழிபெயர்ப்பு, ஜெயகாந்தனின் திரைப்படம் ஆகாத படைப்பு ஒன்று, ஜெயகாந்தனின் திரைப்படம் ஆகாத படைப்பு ஒன்று, ஒருபிடி சோறு, ஒருபிடி சோறு, சிறுகதை மன்னன் என்று சிறப்பிக்க கூடியவர், புதுமை பித்தன், புதுமை பித்தன், படிக்காத மேதை என்று கா செல்லப்பன் குறிப்பிடும் எழுத்தாளர், ஜெயகாந்தன், ஜெயகாந்தன். திரைப்படமாக ஜெயகாந்தனின் குறும்புதினம் எது? யாருக்காக அழுதான், யாருக்காக அழுதான். ஜெயகாந்தனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம், சில நேரங்களில் சில மனிதர்கள், சில நேரங்களில் சில மனிதர்கள். ஜெயகாந்தன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1972. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது, பெற்ற சுதந்திரத்தினை பேணிக்காத்தல், பெற்ற சுதந்திரத்தினை பேணிக்காத்தல், கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன், இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார், இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும், இவ்வடிகளில் கற்காலம் என்பது தலையில் கல் சுமப்பது, தலையில் கல் சுமப்பது. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி, முகமது ரஃபி. நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் தஞ்சை. நாகூர் ரூமி முதன் முதலில் எழுதிய இதழ் கணையாளி, கணையாளி. நாகூர் ரூமி எழுதிய புதினம் கப்பலுக்கு போன மச்சான், கப்பலுக்கு போன மச்சான். சிறிதளவே சலனத்தை ஏற்படுத்துவது சித்தாளின் மரணம், சித்தாளின் மரணம். தொழிலாளர்களின் மனச்சுமையை அறியாதது, தொழிலாளர்களின் மனச்சுமையை அறியாதது. செங்கற்கள், செங்கற்கள். தன் வாழ்வு தொலைக்காமல் காக்க தலையில் கை சும கை வைப்பவர் சித்தாளு, சித்தாளு. நாகூர் ரூபியின் கவிதை தொகுப்புகளில் ஒன்று நதியின் கால்கள், நதியின் கால்கள். இன்னலில் இருக்கும் தொழிலாளர் நிலையை நினைப்பவர்கள், இன்னலில் இருக்கும் தொழிலாளர்கள் நிலையை நினைப்பவர்கள். கவிஞர்கள், கவிஞர்கள். தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய், இத்தொடரில் உள்ள நயம் மோனை நயம். தன் தற்காத்து த தா. அடுத்து 61வது கேள்வி. சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது என குறிப்பிடும் கவிஞர்,
சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது என குறிப்பிடும் கவிஞர் நாகூர் ரூமி. நாகூர் ரூமி. மாறுபட்ட ஒன்றினை கண்டறிக. ஏழாவது சுவை. ஏழாவது சுவை. நதியின் கால்கள் என்பது நாகூர் ரூமியின் கவிதை தொகுதி. நதியின் கால்கள் என்பது நாகூர் ரூமியின் கவிதை தொகுதி. கப்பலுக்கு போன மச்சான் என்பது நாகூர் ரூமியின் நாவல். நாவல். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர் கருணையன். கருணையனின் தாயார் யார்? எலிசபெத். எலிசபெத். தேம்பா கூட்டல் அணி என்பதன் பொருள் வாடாத மாலை. தேம்பானா வாடாத, அணினா மாலை. வாடாத மாலை. கிறித்துவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர். சூசையப்பர். தேம்பாவணி நூலில் உள்ள காண்டங்கள் மூன்று. தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம். தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் பதினேழாம் நூற்றாண்டு. பதினேழாம் நூற்றாண்டு. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. 3615. தேம்பாவணியின் படலங்களின் எண்ணிக்கை 36. 36. தேம்பாவணி ஒரு டேஷ் நூல் ஆகும். பெருங்காப்பிய நூல். பெருங்காப்பிய நூல். தேம்பாவணியை இயற்றியவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர். தமிழ் முதல் அகராதி எது? தமிழ் முதல் அகராதி சதுர் அகராதி. இதை எழுதியவர் யாரு? வீரமாமுனிவர். வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி. சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் யாது? இஸ்மத் சன்னியாசி. இஸ்மத் சன்னியாசி. இஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள் தூய துறவி. தூய துறவி. இஸ்மத் சன்னியாசி என்பது டேஸ் மொழிச்சொல். பாரசீக மொழிச்சொல். பாரசீக மொழிச்சொல். காணில் செல்வழி அறியேன் யார் கூற்று? கருணையன் கூற்று. கருணையன் கூற்று. அடுத்து பொறுத்துக, பொருள் கூறுகளை வரும் சில சமயம் கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ. கூழ். கூழ்னா பயிர். கொம்பு கிளை. புளை துளை. கான் காடு. கான் காடு. 84வது கேள்வி பொறுத்துக, இதுக்கு ஆப்ஷன் டி. கடிந்து விளக்கி. உவமணி மணமலர். படலை மாலை. துணர் மலர்கள். அடுத்து 85. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. காக்கென்று தொகுத்தல் விகாரம். கணீர்.
இடைக்குறை கண்ணீர் என்பது கண்ணீராக வந்துள்ளதா இது இடைக்குறை காய்மணி வினை தொகை மெய்முறை வேற்றுமை தொகை வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க எலிசபெத் எலிசபெத் ஏனா இவர்களுக்கெல்லாம் முன்னோர் தான் எலிசபெத் அடுத்து வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க இயேசு இவர்களுக்கெல்லாம் இயேசு வந்து சோசியப்பர் யோவான் வளனலாம் இயேசுவுக்கு முன்னோர்கள் இவங்களுக்கெல்லாம் முன்னோர் எலிசபெத் இயேசுவுக்கு முன்னோர் இவர்களெல்லாம் அதனால வேறுபட்ட ஒன்றின் குழு சரிந்தன அசும்பில் செல்லும் இவ்வடியில் அசும்பு என்பதன் பொருள் அசும்பு நிலம் நிலம் நவமணி என்பதில் நவம் என்பதன் என்ற சொல் குறிப்பது ஒன்பது ஒன்பது நல்லற படலை பூட்டும் இவ்வடிகளில் படலை என்னும் பொருள் தரும் சொல் மாலை மாலை கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான் யோவான் கருணையன் என்பவர் கருணையன் என்பவர் அருளப்பன் ஒருவன் இருக்கிறான் கதையின் ஆசிரியர் அழகிரிசாமி அழகிரிசாமி அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்துப்பணியை மேற்கொண்டவர் அழகிரிசாமி அழகிரிசாமி டேஸ் வரிசையில் மூத்தவர் அழகிரிசாமி ஆவார் கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் அழகிரிசாமி அழகிரிசாமி எந்த நாட்டில் படைப்பாளர்களுக்கான படைப்பு பயிற்சி அளித்தார் மலேசியா மலேசியா சரியான கூற்றுகளை தேர்க இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் மூன்று தான் சரி அதாவது கு அழகிரிசாமி பல இதழ்களில் பணியாற்றியவர் வீரப்பனும் குப்புசாமியும் ரொம்ப சிநேகிதம் இது இரண்டும் சரி ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான இதழ் கலைமகள் ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான ஆண்டு 1966 1966 வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம் உருவகம் மக்களுக்கு அழகு சேர்ப்பன மக்களுக்கு அழகு சேர்ப்பன அணிகலன்கள் தீவகம் என்பது தீவகம் என்பது விளக்கு கோவலனும் கண்ணகியும் டேஸ் நகருக்குள் சென்றபோது கொடிகள் அசைந்தன மதுரை மதுரை தீவகணி டேஸ் வகைப்படும் மூன்று வகைப்படும் மூன்று வகைப்படும் நிரல் நிறையணி இதில் நிறை என்பதன் பொருள் வரிசை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறுவது டேஸ் ஆகும் தன்மை அணி தன்மை அணி தன்மை அணியின் வகைகள் நான்கு தன்மை அணியை டேஸ் என்றும் கூறுவர் தன்மை நவிர்ச்சி அணி தன்மை நவிர்ச்சி அணி வைகை நதி பாயும் நகரம்
மதுரை, வைகை நதி பாயும் நகரம் மதுரை. சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் எனும் பாடலில் அமைந்த அணி. தீவக அணி, தீவக அணி. அடுத்து பொறுத்துக, ஆப்ஷன் ஏ. சேந்தன்னா சிவந்தன, தேவ் பகை, சிலை வில், புல் பறவை. அடுத்ததுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. தற்குறிப்பேற்றணி கவிஞனின் குறிப்பேற்றல். தீவக அணி ஒரு சொல் பல இடங்களில் உள்ள சொற்களோடு பொருள் கொள்ளல். நிரல் நிறையணி சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்ளல். தன்மையணி உண்மையான இயல்புத்தன்மை தன்மையணி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2023 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 13 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு தாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.